ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்ஜினியர் நிர்மல் காஞ்சிபுரத்துலேருந்து. பொதுவாக வீடு கட்டுற எல்லாருக்குமே வந்து எல்லா சைடுமே ஒரு விதமான பயம் இருக்கும். நம்ம ஒழுங்கான வேலை போயிட்டுருக்கோமா, கரெக்டானதை சூஸ் பண்ணியிருக்கோமா, இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது நம்ம கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன தான் ஒரு கூடத்து ஒரு இன்ஜினியர் கைட் பண்ணாலும் அந்த ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ஒரு வீடு கட்டுறோன்ற வந்து தன்னோட லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு தான் ஒரு வீடை உருவாக்குறாங்க. ஒரு சிலருக்கு அது கனவு வீடாக கூட இருக்கும். ஒரு வீடை கட்டி அந்த வீட்டில் போய் ஒரு நிம்மதியான தூக்கம்ன்றது பல பேரோட கனவாக கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல சின்ன சின்ன பயங்கள், அதில் மேஜராக நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த ரூஃப் போட்டுட்டு அது எத்தனை நாள் கழிச்சு இந்த டீஷட்டரிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் எத்தனை நாள் கழிச்சு அது மேலே லோடு ஏற்றலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த பொதுவாக இது நம்ம எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போது லோக்கல் டைமில் எப்படி சொல்லணும்னு பார்த்தா, சென்ட்ரிங் ஒர்க்னு சொல்லிடுவோம். ஏன்னா ரூஃப் சென்ட்ரிங் ஒர்க் போயிட்டுருக்கு, பலகை அடித்து அது கீழே முட்டை கொடுத்து அதுக்கு மேலே காங்கிரீட் பார்த்தணும், சென்ட்ரிங் ஒர்க்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரிங் நம்ம ஏன் பண்ணுறோம்னா, வழக்கம் போல் இப்போ மேலே வந்து ஒரு கம்பி கட்டிடுறோம், அது மேலே ஒரு காங்கிரீட் போட போகிறோம். காங்கிரீட் எப்படி போடுவோம்னா, அதை வந்து ஒரு மண், ஜெல்லி, சிமெண்ட்டு, தண்ணி அது நாலத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு லிக்விட் செமி லிக்விட் ஃபார்மில் தான் வந்து அந்த காங்கிரீட் போட போகிறோம். ஸோ அந்த காங்கிரீட் காயறதுக்கு நம்ம ஒரு டைம் கொடுக்கணும். ஸோ அந்த டைம் வரைக்கும் இந்த கீழே இருக்கிற ஷீட் வந்து அந்த காங்கிரீட் சர்ஃபேஸை ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ அதுதான் நம்ம அந்த சென்ட்ரிங் ஒர்க்னு சொல்கிறது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல் கொடுத்து அந்த ஷீட் நம்ம பிரிப்போம். பொதுவாக நம்ம ஒரு காங்கிரீட் போடுறோம்னா அந்த காங்கிரீட்டில் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். அந்த ரியாக்ஷன் உங்களுக்கு தான் வந்து அந்த காங்கிரீட் இருக்க ஆரம்பிக்குது. அந்த ரியாக்ஷன் எத்தனை நாள் நடக்கும்னா, அது ஒரு 28 நாள் டெம்பரேச்சரை பொறுத்து, எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை பொறுத்து அதுக்குள்ளே ஒரு ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும் போது. ஸோ நம்ம போடுற கிரேடுக்கு வந்து அந்த காங்கிரீட் வந்து அது ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட் போடுறோம்னா அது 28வது நாள் முடிவில் வந்து அது M20 கிரேட் ஆஃப் ஸ்ட்ரென்த்து அதை அட்டைன் பண்ணியிருக்கணும். நம்ம கடைசியாக ஒரு கியூப் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அது அந்த 20 நியூட்டன் பர் mm² அந்த அளவில் வந்து அது ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணிருக்கணும். ஸோ அதுதான் வந்து அந்த காங்கிரீட் கிரேட். இந்த ஷீட் என்ன பண்ணுதுன்னா, அந்த காங்கிரீட் காயிற வரைக்கும் அந்த காங்கிரீட்டை வந்து கீழே உதிராமல் பிடிச்சிக்குது. ஸோ இதை நம்ம எத்தனை நாள் கழித்து டீஷட்டரிங் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. இதை ஒரு 14 நாள் கழிச்சு பண்ணலாம், 21 நாள் கழிச்சு பண்ணலான்றது வந்து ஒரு நார்மல் கணக்காக இருக்கும். ஆனால் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் சொல்லுவோம், இந்தியன் ஸ்டாண்டர்டுன்றதுல ஒரு வரைவே அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஒரு காங்கிரீட் போடுறோம்னா அதை நம்ம இத்தனை நாள் கழிச்சு டீஷட்டரிங் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட்னு ஒரு கோட் புக் இருக்குது. சிவிலில் நிறைய கோட் புக் யூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு கோட் புக்கில் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க, நம்ம காங்கிரீட் போட்டு அந்த காங்கிரீட் அந்த ஸ்ட்ரென்த்தில் பாதி ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணணும். பாதி ஸ்ட்ரென்த் மீன்ஸ் நீங்கள் ஒரு M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட்டில் வந்து ஒரு ரூஃப் போடுறோம்னா அதில் பாதி ஸ்ட்ரென்த் அதை அட்டைன் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டீஷட்டரிங் பண்ணிக்கலாம். அதுவும் அவங்க எது எதுக்கு எந்தெந்த டைமிங்கில் டீஷட்டரிங் பண்ணலான்றதும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு ரூஃப் போடுறோம்னா அதுக்கு தனியாக ஒரு டேட், ஒரு நாள் கணக்கு. நம்ம காலம் போடுறோம்னா அதுக்கு தனியாக ஒரு நாள் கணக்கு. ஸோ இதுதான் இந்த கோட் புக். நான் இதை காலேஜ் டைமில் யூஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். IS-4562000. ஸோ இதுதான் இந்த கோட் புக். இந்த கோட் புக்கில் தான் வந்து நம்ம இதோட ஸ்ட்ரென்த்து எத்தனை நாள் கழித்து பிரிக்கலான்றது சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் உங்கள் சைட்டில் ஒரு இமேஜ் டிஸ்பிளே ஆகும், அந்த இமேஜ் தான் வந்து ஸ்ட்ரிப்பிங் டைம்னுவோம். இந்த ஸ்ட்ரிப்பிங் டைம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம பிரிக்கக்கூடிய கால அவகாசம், இதை நம்ம எத்தனை நாள் கழித்து பிரிக்கலாம் அப்படின்றத பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்து அதில் பாதி அட்டைன் பண்ணியிருக்கணும். அடுத்து இந்த காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, நம்ம போடக்கூடிய டிசைன் மிக்ஸை பொறுத்து. உதாரணத்துக்கு நம்ம ஒரு M20 டிசைனில் போடுறோம்னா அது 28வது நாள் முடிவில் வந்து அது M20 ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ அதில் நம்ம போடக்கூடிய சிமெண்ட்டு, ஜெல்லி, மணல், அப்புறம் அதாவது அட்மிக்சர்ஸ்னால் இப்போது வெளியிலேருந்து ரொம்ப தூரம் காங்கிரீட் ட்ராவல் பண்ணி வைத்தனா அது சீக்கிரம் செட் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க, அது அட்மிக்சர்ஸ். பெரும்பாலும் இது நம்ம இந்த RMC பிளான்ட்டில் ஒரு லாங்லேருந்து வருது, அந்த மாதிரி இடத்துல தான் அதை ஆட் பண்ணுவோம். ஸோ இதை டிபெண்ட் பண்ணியும் அந்த எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணியும் தான் நம்மளுக்கு இந்த காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் அமையும். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரென்த்து, காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்து இதை டிபெண்ட் பண்ணலாம் இருக்குது. ஸோ அது கீழே வந்து நம்ம எத்தனை நாள் கழித்து இந்த சென்ட்ரிங் ஒர்க்கை ரிமூவ் பண்ணலான்றது கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு வெர்டிகல் மெம்பர் காங்கிரீட் போடுறோம், ஒரு காலத்து காங்கிரீட் போடுறோம்னா அதை வந்து 16 மணி நேரத்துக்கு அப்புறம், 16-24 hours எப்போனாலும் அது டீஷட்டரிங் பண்ணிக்கலாம்னப்போ. இதே ஒரு ரூஃப் காங்கிரீட் போடுறோம்னா அந்த ரூஃப் ஸ்பேனோட அளவு வந்து ஒரு 13.5 அடி
உள்ள இருந்ததுன்னா அதை வந்து 7 நாளுக்கு அப்புறமும் 13 அடிக்கு மேல போச்சுன்னா அதை வந்து ஒரு 14 நாள் 14 டேஸ்க்கு அப்புறமும் வந்து டிஷர்ட் பண்ணிக்கலாம். இது நான் சொல்லல, மறுபடியும் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட்ல ரெஃபர் பண்ணிருக்கிறது. 14 நாள் வந்து அந்த காங்கிரீட் பாலிஸ்ட் 7 நாள்லயே வந்து நம்ம போடக்கூடிய காங்கிரீட் வந்து ஒரு பாதி ஸ்ட்ரென்த் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ 14 நாள்ன்றது ஒரு பேசிக்கான போதுமான நேரம் இடைவேளை தான் அந்த காங்கிரீட்டுக்கு. இது வந்து பிசிசின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பிசிசி இந்த போர்ட்லேண்ட் பசாலனோ சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதற்கு இதே நம்ம ஓபிசி சிமெண்ட் யூஸ் பண்ணோம்னா அதை வந்து ப்ராப்பராக கியூரிங் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அது அந்த ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் வராமல் பார்த்துக்கணுன்ற மாதிரி ரெஃபர் பண்ணியிருப்பாங்க கோட் புக்கில். நெக்ஸ்ட் இப்போ ஒரு சில கம்பெனி வந்து அவங்க தனித்துவத்தை நிரூபிக்கணுன்றதுக்காக ஸ்பெஷல் சிமெண்ட்லாம் இன்ட்ரூஸ் பண்ணுறாங்க. இப்போ டிஎஸ்பின்னு ஒரு சிமெண்ட் இருக்கும், சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒரு சிமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. அது அந்த சிமெண்ட்லாம் வந்து ஆர்டினரி சிமெண்ட்டை விட இன்னும் சீக்கிரமாக செட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து நார்மல் டைமை விட இன்னும் நம்ம சீக்கிரமாக டிஷர்ட்ரிங் பண்ணிக்கலாம், எந்த தவறும் இல்லை. உங்களுக்கு எந்த சிமெண்ட் யூஸ் பண்ணாலும் ஒரு போதுமான டைம் பீரியடில் வேணும்னா 14 டேஸ் நார்மலாக 14 நாள் கழித்து நம்ம டிஷர்ட்ரிங் பண்ணிக்கலாம், எந்த தவறும் இல்லை. ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.